ஏதாவது ஒன்று பண்ணுவோவான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் நம்மளுடைய ஸ்டுடியோ வெப் ரேடியோ. அந்த வெப் ரேடியோவிலேருந்து கிடைச்ச ஒரு சின்ன ஸ்பார்க்கில் ஆரம்பித்தது தான் நம்மளோட யூடியூப் சேனல். ஸ்மைல் வெப் ரேடியோன்னு தான் ஃபஸ்ட் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அப்புறம் ஸ்மைல் சேட்டைன்னு அதை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றினோம். ஸ்மைல் சேட்டையினுடைய பயணம் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணி அதிலிருந்து வளர்ந்த ஒரு சேனல். நல்ல வளர்ச்சியில் இருந்த ஒரு சூழலில் ஒரு 25 பேர் ஆகிட்டோம். அந்த டீம் 25 பேர் ஆகும் பொழுது தான் எனக்கு ஸ்மைல் சேட்டையினுடைய ஓனர் நம்ம இல்லை அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த கட்டத்தில் நம்ம அதை ஒரு பணியாளராக கண்டினியூ பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போது அது லைஃப்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன். நம்ம அப்படியே ஸ்மைல் சேட்டையில் ஒர்க்கராகவே கண்டினியூ ஆக போகிறோமா, இல்லை ஓனராக நம்ம வெளியில் வந்து வேறு ஏதாவது பண்ண போகிறோமா? அப்போ அந்த 25 பேரும் ஸ்ட்ராங்காக சொன்னது, நம்ம வெளியில் போய் மறுபடியும் ஜீரோலேருந்து கூட ஒன்று பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கையில் தான் அன்னைக்கும் அங்கேருந்து வெளியில் வந்தோம். பிளாக் ஷீப்னு சொல்லி 2017 ஜூலை 14 ஆரம்பித்தோம்.